நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ யோசிப்போம், என்னென்னமோ செய்யணும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்று மறந்துருப்போம், இல்லைனா அது செய்ய முடியாமையே போயிடும் இல்லையா. அதுக்கான ஒரு சின்ன பரிகாரம், உருண்டை மஞ்சள் ஒன்றையும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஓட்டை இல்லாமல் நல்லா அழகாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக. அது வந்து ஒரு சின்ன டப்பாவில் அந்த எசன்ஸை ஊற்றி அந்த மஞ்சள் ஊறும் அளவுக்கு அது உள்ளே போட்டுருங்க, போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சூப்பர் டூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில காரிய சக்திகளையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தையும் அழகாக கொண்டு போய் தெய்வத்திட்டையும் சேர்த்து அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒரு பொருள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த தொட்ட காரியம் சிறப்பாக அமைய வேண்டும். நான் நிறைய காரியம் போயிட்டு அது போய் செஞ்சு பார்க்குறேன், பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துடும், செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்ட காரியம் நமக்கு வெற்றிகரமாக அமையிறதுக்கான சில விஷயங்கள், அதாவது தொட்ட காரியம் அப்படிங்கிறது மனதில் எண்ணிய காரியம். நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ யோசிப்போம், என்னென்னமோ செய்யணும்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒன்று மறந்துருப்போம், இல்லைன்னா அது செய்ய முடியாமையே போயிடும் இல்லையா. அதுக்கான ஒரு சின்ன பரிகாரம், இல்லை பணம் பெருக்கமும் ஏற்படும், அதேமாரி நம்மளுடைய மனப்பெருக்கமும் ஏற்படும். மனப்பெருக்கம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையையும் சிந்தனையையும் செயலாக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. வாசத்திலேயே சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க, மரிக்கொழுந்து, ரோஜா, நரசிம்மம், அதுலேயே காரிய சித்தியை ஏற்படுத்தக்கூடிய அதுவும் இந்த தொட்ட காரியம், அதாவது மனசில் நினைத்த காரியங்கள். அதாவது சொல்லுவாங்க, போய் கேட்டோம்னாக்கா நீ மனசில் தொட்ட காரியம் ஒன்று நடக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த தொட்ட காரியங்கிறது தான் நினைத்த காரியத்துக்கு வரும். அதற்காக செய்யக்கூடிய வாசம் நிறைந்தது இருக்கணும் தாழம்பூ. அந்த தாழம்பூன்னு கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ரம்யம் இருக்கும், ஒரு வாசம் இருக்கும். அந்த தாழம்பூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசிய சக்தி உண்டு. நம்ம தாழம்பூ உங்களுக்கு வந்து நீங்கள் போய் தேடி கிடையாது தேவையில்லை, நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு தாழம்பூ எசன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கோங்க. எசன்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாயம் கிடையாது, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க நாட்டு மருந்து கடையில். நம்ம இந்த வெயில் காலங்களில் அம்மை போடும்பொழுது என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழத்தில் வச்சு கொடுப்பாங்க, ரெண்டு மூணு சொட்டு உள்ளே வச்சு சாப்பிட்டாக்கா அந்த குளிர்ச்சி தடைஞ்சு இந்த அம்மை நோய் தீரும் என்பதே ஐதீகம், அது மருத்துவம். ஆனால் எதுக்காகனா அந்த குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது தாழம்பு, அதுக்காக சொல்ல வந்தேன் சரிங்களா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், தாழம்பு எசன்ஸில் நம்ம குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, உருண்டை மஞ்சள், அதாவது குச்சி மஞ்சள், குழம்பு மஞ்சள், உருண்டை மஞ்சள் ஒன்றையும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஓட்டை இல்லாமல் நல்லா அழகாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக. அது வந்து ஒரு சின்ன டப்பாவில் அந்த எசன்ஸை ஊற்றி அந்த மஞ்சள் ஊறும் அளவுக்கு அது உள்ளே போட்டுருங்க, போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், மூணு நாள் நல்லா ஊறின பிறகு இந்த எசன்ஸ் எல்லாம் அதில் சார்ந்துருக்கும், இல்லைன்னா அது ஊரையே இருக்கும். அந்த மஞ்சளை நம்ம பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும், செமையாக இருக்கும், வாசமாக இருக்கும். அந்த மஞ்சளை நம்ம தெய்வ அறை இருக்கலையா, பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட், அதாவது உங்களுடைய சோத்தாங்கை இருக்கலையா, அதில் அந்த மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ மனதில் தொட்டிய காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம். இதுக்கு மந்திரம்லாம் தேவையில்லை, கையில் வச்சுக்கலாம், அதேமாதிரி லெஃப்ட்லேயும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட்டில் வச்சுக்கோங்க, ரைட்டில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு தியானித்தால் போதும். மனதளவில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கையில் அதை வைக்கும் பொழுது நம்ம கை ஓட்டத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு, ஹேண்ட் செக்கரா, அதுக்கு ஒரு வெளிச்சமும் ஒரு சத்தும் கிடைக்கும் பொழுது அங்கே நீ எண்ணிய காரியம் கேலக்சிக்கு போய் நிறந்தே தீரும். அதான் அந்த தொட்ட காரியம் கெட்டதில்லைன்னு சொல்லுவாங்க, விட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வ துணை இருந்தால், தெய்வத்தையும் கண்டிப்பாக நமக்கு துணை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் குண்டு மஞ்சளில் ஊர் இருக்கோம்ல, தாழம்பு எசன்ஸ் நீங்கள் நாட்டு மருந்து கிடைக்கல கேட்டால் தருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலன்னா தாழம் பூவாக வாங்கி அந்த பூவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த எசன்ஸாக பொழிஞ்சு அதில் கூட ஊற வைக்கலாம் சரிங்களா. அது வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, தாழம்பு எசன்ஸ் நாட்டு மருந்துக்கிறதுலே கிடைக்கிது, அதனால் தாழம்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு எசன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ டப்பாவில் போட்டு குண்டு மஞ்சளை உள்ளே போட்டு ஊற வச்சுருங்க, அது மூணு நாள் கழித்து அந்த எசன்ஸ் மீது இருந்துச்சுன்னா ஊற்றிடுங்க கீழே. மஞ்சளை மட்டும் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க கிளியராக சரிங்களா. அதனால் ஈரத்தோடலாம் வைக்கணும் அவசியம் இல்லை, அதில் ஊர்ன மஞ்சளை காய வச்சு கூட வச்சுக்கலாம், நம்ம கையில் வச்சுக்க போகிறோம். இப்போது மஞ்சளே வாசம், அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், காரிய சக்தியாக செய்யக்கூடியது தான் மஞ்சள். இந்த மஞ்சளோடு தாழம்பு எசன்ஸ் சேர்றது பார்த்தீங்களா, அங்கே தான் சிறப்பு. இந்த சூப்பர் டூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில காரிய சக்திகளையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தையும் அழகாக கொண்டு போய் தெய்வத்திட்டையும் சேர்த்து அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறது பார்த்திங்களா, அதுதான் அந்த ஒரு பொருள். மஞ்சளை சக்தி ஏற்றுகிறோம், மஞ்சளை உருவேற்றுகிறோம். அப்போ நம்ம கையில் வச்சுக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவாகிய அந்த எண்ணம் உருவாகி மறுமாறி சேர்ந்து விடும். எங்கே கேலக்சிக்கு போயிடுச்சுனாலே எந்த ஒரு வேண்டுதலும் இறைவனோடு சேர்ந்து கேலக்சிக்கு செல்லும் பொழுது ஒம்பது கிரகமும் வசப்படும். அப்போது நம்மளுடைய எண்ணம், நம்ம நடக்க காரியங்கள், நம்ம வேண்டிய காரியங்கள் அவ்வளோ அழகாக தெய்வத்தோட போய் சேர்ந்துடும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான மேட்டர்
சார், இந்த மஞ்சள் எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாசம் போகும் வரைக்கும் இந்த மஞ்சள் ஒதுற ஒரு நாளே போதும். அந்த மஞ்சள் உங்களுக்கு செதஞ்சு போனாலோ, இல்லை வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போனாலோ, இல்லை அது உடஞ்சாலோ, இல்லை பூச்சி பிடிச்சாலோ மட்டும் நம்ம வேறு செஞ்சால் போதும். இது வேணால் நல்ல மஞ்சளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்பப்போ நம்ம இந்த தாளம்பு எசம்பில் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை மஞ்சள் கெட்டு போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு, கால்படாதமாக தூக்கி போட்டுட்டு திருப்பி திருப்பி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து எப்போ வேணாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் தாளம்பு எசன்ஸ் நார்மலாகவே கிடைக்கிறது தான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம செஞ்சு கையில் வச்சுட்டு பண்ணும்பொழுது நம்ம வந்து மனமனம் மனத்துப்போம். அதில் ஒரு சென்ட்டே போட தேவையில்லை. வாசமாக இருக்கும் உடம்பும் நம்மளுடைய எண்ணமும் வெற்றி பெறும். அதனால் அந்த காலத்திலே பயன்படுத்துகிற முறை தான். தொட்ட காரியம் தட்டை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சொல்லுவாங்களே, தொட்டது விட்டதில்லைன்னு சொல்லி, இதை தொட்டவர்கள் கெட்டதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மஞ்சளுக்கு நம்ம தாளம்பு வயசத்தை உரு ஏற்றி சும்மா ஜஸ்ட் கையில் வச்சு வேண்டி பாருங்கள், நடந்தே தீரும். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.